ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து க்வெஸ்சன் நம்பர் டூவில் சப்டிவிஷன் த்ரீ பார்க்குறோம். யூ ஆர் டு ஃபைண்ட் த இன்டெக்ரல் ஆஃப் திஸ் ஒன். ஸோ யூஸ்வலி வாட் யூ டூ, இந்த மேலே இருக்கிற டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இதை நம்ம எப்படி எழுதணும், ஈக்குவல் டு விச் ஒன், ஏ தென் டிவை டிஎக்ஸ் ஆஃப் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் பி. இதுதான் நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இல்லையா. நிறைய சம்ஸ் போட்டுட்டோம், இன்னொரு ரெண்டு சம்ஸ் இருந்தால் இந்த எக்ஸசைஸ் வந்து ஓவர் ஆகிடும். ஸோ இந்த நியூமரேட்டர் எடுத்து அப்படியே எழுதிக்கணும், அதுக்கப்புறம் இதை எழுதிட்டு இது வந்து உள்ள விடணும். ஸோ ஈக்குவல் டு ஏ ப்ராக்கெட் எக்ஸ் ஸ்கொயருக்கு டூ எக்ஸ் தென் ஃபோர் எக்ஸ்க்கு ஃபோர் ப்ராக்கெட் ஒன் இதெல்லாம் ஆயிடும் ஜீரோ தென் ப்ளஸ் பி. நம்ம இங்கே என்ன இருக்கு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. ஸோ தீஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு டூ ஏ எக்ஸ் ப்ளஸ் இந்த ஏவை அப்படியே உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ ஃபோர் ஏ ப்ளஸ் பி டூ ஏ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஏ ப்ளஸ் பி. இப்போ ஈக்குவேட்டி எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் எக்ஸின் குணகம் அல்லது கெழு இதை வந்து நம்ம சமப்படுத்தணும். அப்போ டூ எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஏ எக்ஸ். ஸோ இது சிம்பிளை டூ ஏ ஈக்குவல் டு டூ ஸோ ஏ ஈக்குவல் டு ஒன். நெக்ஸ்ட் யூ வாட் டு ஃபைவ் பி இல்லையா. இங்கே மீதி என்ன இருக்கு பி ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கு த்ரீ இல்லை இந்த மாதிரி நான் தான் சொன்னேன் லாஸ்ட் கிளாஸில் இதை ரவுண்ட் பண்ணிக்க. இப்படி ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணினா உனக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இப்போ நானே மிஸ்டேக் பண்ண இல்லையா. ஸோ இஃப் யூ சர்க்கிள் லைக் திஸ் ரைட் த ரிமைனிங் ஃபோர் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு த்ரீ. ஸோ ஏவோட வேல்யூ ஒன் தென் பி ஈக்குவல் டு த்ரீ தேர்ஃபோர் பி ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ஃபோர் ஸோ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ பி வேல்யூ மைனஸ் ஒன். ஸோ அடுத்து என்ன ஏ வேல்யூ பி வேல்யூ ரெண்டுமே தெரிஞ்சிச்சு. இதை நம்ம சம ஐ அப்படின்னு வச்சுக்க. தேர்ஃபோர் ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் இந்த டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீயை தான் இப்படி எழுதிருக்கோம் இல்லையா. இதை இதை இந்த இதுக்கு வந்துடு. ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீக்கு வேலை டூ ஏ எக்ஸ் ப்ளஸ் இந்த இடத்துல என்ன இந்த இந்த மாதிரி வேண்டாம் ஏ ப்ராக்கெட் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் பி இதை எழுதக்கூடாது. இந்த இதை எழுதிதான் ஈஸியாக இருக்கும். தட் மீன் திஸ் ஒன் பை டினாமினேட்டர் என்ன ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன். இப்போ இதை பிரிச்சு எழுதணும். ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் ஏ வேல்யூ ஒன்னு ப்ராக்கெட் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் பை செப்பரேட்டாக அந்த டினாமினேட்டர் இருக்கிறத ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொண்டு போயிடுறேன். தென் பி பி வேல்யூ என்ன மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இங்கே டிஎக்ஸ் தனியாக போட்டுக்க இங்கே இன்டெகிரல் பி இன்டெகிரல் தென் இங்கே டிஎக்ஸை போட்டுக்கணும். இப்போ டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட்டர் இப்போ இந்த மாதிரி பாரு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்குது பட் இங்கே ரூட் இருக்குது அதை கேப்டலாக பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி லாக் ஆஃப் அப்படின்னு எழுதிடலாம். ஏற்கனவே நிறைய டைம் பார்த்துட்டோம் இந்த மாதிரி ரூட் இல்லைன்னா இங்கே ரைட்டில் லாக் ஆஃப் டினாமினேட்டர் பட் இங்கே ரூட் இருக்கிறதுனால தட் ரூட் தட்ல ரூட்னு இருக்க ரூட் ஆஃப் ரூட் கூட வேண்டாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு சம் டி. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒன் என்ன ஆயிடும் ஜீரோ கான்ஸ்டன்ட் வந்து ஜீரோ. ஸோ டிஎக்ஸ் ஈக்குவல் டு டி டி. அப்போ இங்கே அப்படியே ரவுண்ட் பண்ணி பாருங்க இது கிடைக்குதா. ஸோ டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டி டி. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் இது ரவுண்ட் பண்ணதுக்கு பதிலாக இட் கேன் ரைட் டி டி. ஸோ ஒன் பை ரூட் ஆஃப் டி ஏற்கனவே பார்த்துக்கோம் ஒன் பை ரூட் ஆஃப் எக்ஸ் dx ஈக்குவல் டு டூ ரூட் எக்ஸ். இது நான் லாஸ்ட்டு டூ விடியஸ் முன்னாடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதில் நீ பார்த்துக்கேன் எப்படின்னு. ஸோ இந்த இடத்துல டூ இன்ட்டு ரூட் ஆஃப் டி ப்ளஸ்
இப்போ இந்த இதை வந்து நம்ம இந்த மைனஸ் வெளியில் எடுத்துரு. இங்கே ஒன் பை ரூட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன். இது இதை வேணால் நம்ம ஐ ஒன் ஐ டூன்னு ஏற்கனவே வச்சுருந்துருக்கலாம், பரவாயில்ல. இப்போ இதை மட்டும் நான் கன்சிடர் பண்ணிட்டு தனியாக இதை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதை மட்டும் நான் எடுத்துட்டேன். இது நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணோம், எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை டூவாரை டிவைட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்ணோம். ஸோ ஃபோரை டூவாரை டிவைட் பண்ணி அதை திரும்ப என்ன பண்ணிட்டோம், ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் தென் ப்ளஸ் ஒன். அப்போ இந்த மூணை மட்டும் தனியாக எடுத்து எடுத்துட்டு இதை கால்குலேட் திஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன். ஸோ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் அப்படின்னா ரைட்டிங் மைனஸ் த்ரீ. இந்த த்ரீயை வந்து அப்படியே ஸ்கொயரை மாற்றிக்கலாம். அப்போ தான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முக்கு எழுத முடியும். ஸோ ஓபி அண்டர்ஸ்டாண்ட். நிறைய வீடியோஸில் இந்த க்வெஸ்சன் வந்து இந்த டைப்பில் போட்டுட்டோம். ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஐ திங்க். ஏன் ரூட் த்ரீ ஸ்கொயர்னு எழுதுறோம்னா இந்த ஸ்கொயர் ஃபார்ம் நமக்கு கிடைக்கணும். ஸோ இதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்க வச்சு வரும். ஸோ கன்சிடர் ஒன் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிஎக்ஸ். இது எப்படி மாற்றிட்டோம், இன்டெக்ரல் ஆஃப் ஒன் பை ரூட் ஆஃப் இந்த லாஸ்ட் ஸ்டெப்பு எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் த்ரீ ஸ்கொயர். ஸோ வி நோ த ஃபார்முலா. இதுக்குரிய ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, நிறைய டைம் போட்டோம். இன்டெக்ரல் ஆஃப் ஒன் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிஎக்ஸ் இல்லையா. ரூட் இல்லைன்னா நமக்கு ஒன் பை ஏ. ஸோ திஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. இது வந்து நமக்கு இது வந்து ஃபார்முலா. இதுவே ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருந்தா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. நான் ஒரு வீடியோவில் அது ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். ஸோ நோ நீட் டு சே அகெயின். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இது கூட ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ லாக் ஆஃப் எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் டூ தென் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இல்லையா. ஸோ ரூட் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் சி. ஸோ ஐ ஈக்குவல் டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ. ஐ ஒன் இஸ் வாட், ஐ ஒன் ஐ ஈக்குவல் டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ. ஐ ஒன் வந்து இந்த ஆன்சருக்கு போட்டுட்டோம் டூ இன்ட்டு. இது ரூட் ஆஃப் டி வந்து நம்ம மாற்றிக்கலாம். ரூட் ஆஃப் டி அப்படிங்கிறத இங்கே டூ இன்ட்டு ரூட் ஆஃப் டி இஸ் வாட், எதை டீன்னு வச்சுருந்தேன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏ ப்ளஸ் ஒன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஐ டூ. ஐ டூங்கிறது இந்த கம்ப்ளீட்டாக லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ தென் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் தென் மைனஸ் ரூட் த்ரீ ஸ்கொயர் தென் ப்ளஸ் சி. இதை கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆன்சர் எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் ஹியர் யூஆர் ரிட்டன். ஸோ இஃப் யூ எக்ஸ்பிளைன் திஸ் நான் இந்த ஸ்டெப்பை மட்டும் மறுபடியும் எழுதுறேன். திஸ் யூ ரைட் ஆன்சர் இஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ரூட் ஆஃப் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே ஒரு ரூட் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், ரூட் த்ரீ ஸ்கொயர் பண்ணுறப்ப வெறும் த்ரீன்னு வரும். ஸோ ஃபோர் மைனஸ் த்ரீ இல்லையா, அப்போ ஒன் வரும் சார் ஸ்டெப்பு. ஸோ இது அப்படியே எழுதிட்டு ப்ளஸ் லாக் ஆஃப் நான் வேணால் இந்த மேப வேணால் ஆன்சர் எழுதியில எழுதி. ஸோ ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் வந்து ஐ ஈக்குவல் டு டூ இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தென் ப்ளஸ்
log of plus or minus. இந்த minus இருக்குல்ல, அப்போ இது வந்து I1 plus I2, இதுல minus இருக்கு, அப்போ இதுல minus போட்டுக்கோங்க. அங்கே minus இருக்கு, I think minus கொடுக்கணும். எஸ் மைனஸ் வருது. ஸோ மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டூ பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் த்ரீ. ஸோ திஸ் ஆன்சர் ஃபார் தி. ஸோ அடுத்து கொஞ்சம் கத்துறதுன்னு ஒரு வருது பெரிய சம்மு கொஞ்சம் கேப்பிட்டலாக இருக்கும். தேங்க்யூ.